கொக்கோ கோலாவையும் மென்டோஸையும் வச்சு ஒருத்தரால மீனை சமைக்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? கண்டிப்பா நம்ப மாட்டீங்க. இந்த வீடியோவை பாருங்க. இந்த எக்ஸ்பிரிமெண்ட் வீடியோல கொக்கோ கோலாவையும் மென்டோஸையும் ஊத்தி பிஷ் சமைச்சு ஒருத்தர் சாப்பிட போறாரு. எப்படி சமைக்கிறாருன்னு பாப்போம். முதல்ல ஒரு மீனை எடுத்து அதுக்கு மேல கொஞ்சம் ஸ்பைசஸ் ஆட் பண்றாரு. அதுக்கு மேல இலை தலை எல்லாம் கொஞ்சம் போடுறாரு. அதுக்கப்புறம் அந்த மீன் அலுமினியம் ஃபாயில்ல சுத்தி வச்சிடறாரு. அடுத்து ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்து அது உள்ள ஃபுல்லா கொக்கோ கோலாவை ஊத்தி அதுக்கு மேல இந்த மீனை போடுறாரு. இப்போ ஒரு டப்பா ஃபுல்லா மென்டோஸை கொட்டிட்டு அதுல பேக்கிங் சோடா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதை எடுத்துட்டு போய் அந்த டப்ல போடுறாரு. பொங்கல் அவ்வளவா? இப்ப அது மேல லைட்டா தண்ணிய ஊத்துறாரு. பாருங்களேன் எப்படி பொங்கி நிறைய வருது. அப்புறம் தண்ணி ஊத்த ஊத்த நொற அதிகமா வருது. ஃபைனலா நொறெல்லாம் குறைஞ்ச அப்புறம் ஃபிஷ் ரெடி ஆயிட்டு இருக்கணும் நினைச்சு ஓபன் பண்றாரு. இது பாக்கிறதுக்கு இப்படிதான் இருக்கு. என்ன சூம்பி போயிருக்கு, வெந்துச்சா வேகலையானு கூட தெரியல. இப்ப இத இந்த மனுஷன் சாப்பிடவும் செய்யறாரு. இதுக்கு எதுக்கு கொக்கோ கோலாவையும் மென்டோஸையும் வேஸ்ட் பண்ணி அந்த இடத்த ஃபுல்லாவே வேஸ்ட் பண்ணணும்? பேசாம இது அடுப்புல வச்சே ஃப்ரை பண்ணிருக்கலாமே.